எனவே எவர் அவர்களை நம்பி சீர்திருந்தி நடந்தார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஆனால் எவர் நம் திருவசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களை அவர்கள் செய்து வரும் பாவங்களின் காரணமாக வேதனை பிடித்துக் கொள்ளும். நபியே, நீர் கூறும், என்னிடத்தில் அல்லாஹுவின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறியமாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கின்றேன் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லை. எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. இன்னும் நீர் கூறும், குருடனும் பார்வையுடையவனும் சமமாவாரா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இன்னும் எவர் தங்கள் இறைவன் முன் மறுமையில் கொண்டு வரப்படுவது பற்றி பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இவ்வேதத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யும். பாவத்திலிருந்து நீங்கி அவர்கள் பயபக்தி உடையோராகும் பொருட்டு. அவனை தவிர அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பவரோ பரிந்து பேசுபவரோ வேறு யாரும் இல்லை. நபியே, தங்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி எவர் காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் விரட்டிவிடாதீர். அவர்களுடைய கேள்விகளுக்கு பற்றி உம்மிடம் பொறுப்பு இல்லை. உம்முடைய கேள்விகளுக்கு பற்றி அவர்கள் மீது யாதொரு பொறுப்பும் இல்லை. எனவே நீர் அவர்களை விரட்டிவிட்டால் நீரும் அநியாயம் செய்பவர்களில் ஒருவராகி விடுவீர். இவ்வாறே நாம் அவர்களில் சிலரை கொண்டு சிலரை சோதித்தோம். அப்பொழுது அவர்கள், எங்களில் இருந்து ஏழைகளாகிய இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என செல்வர்கள் முனைந்தனர். நன்றி அறிதல் உடையவர்களை அல்லாஹ் நன்கு அறிய மாட்டானா? நம் வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று நபியே நீர் கூறும். உங்கள் இறைவன் கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். உங்களில் எவரேனும் அறியாமையினால் ஒரு தீமையை செய்துவிட்டு அதற்கு பின் பாவத்தை விட்டும் திரும்பி மனம் திருந்தி நடப்பாரானால் நிச்சயமாக அவன் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். குற்றவாளிகளின் வழி இன்னதென்று சந்தேகம் இன்றி தெளிவாகுவதற்காக நாம் நம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம். நீங்கள் அல்லாஹை அன்றி வேறு எவற்றை கடவுளாக அழைக்கின்றீர்களோ அவற்றை வணங்கக்கூடாது என்று நான் நிச்சயமாக தடுக்கப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக. உங்களுடைய மன இச்சைகளை நான் பின்பற்ற மாட்டேன். நான் அப்படி செய்தால் நிச்சயமாக நான் வழி தவறிவிடுவேன். மேலும் நான் நேர்வழி பெற்றவர்களிலும் இருக்க மாட்டேன் என்றும் நபியே நீர் கூறுவீராக. பின்னும் நீர் கூறும், நான் என்னுடைய ரப்பின் தெளிவான அத்தாட்சியின் மீதே இருக்கின்றேன். ஆனால் நீங்களோ அதை பொய்ப்பிக்கின்றீர்கள். நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அவ்வேதனையானது என் அதிகாரத்தில் இல்லை. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விடமே அன்றி வேறில்லை. சத்தியத்தையே அவன் கூறுகின்றான். தீர்ப்பு வழங்குவோரில் அவனே மிகவும் மேலானவனாக இருக்கின்றான். நபியே நீர் கூறும், நீங்கள் எதற்கு அவசரப்படுகிறீர்களோ அது என் அதிகாரத்தில் இருந்திருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் இடையேயுள்ள விவகாரம் உடனே தீர்க்கப்பட்டே இருக்கும். மேலும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கின்றன. அவற்றை அவனன்றி எவரும் அறியார். மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான். அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிர்வதில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களின் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. அவன்தான் இரவில் உங்களை மறித்தவர்கள் போல் இருக்கச் செய்கிறான். இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றையெல்லாம் அறிகிறான். மீண்டும் உங்களை குறிப்பிட்ட தவணையை முடிப்பதற்காக பகலில் எழுப்புகிறான். பின்னர் உங்களுடைய இறுதி மீட்சி அவனிடமே இருக்கிறது. அப்பால் நீங்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அவன் தன் அடியார்களை அடக்கி ஆளுபவனாக இருக்கின்றான். அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் ஏற்படுத்துகிறான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடுமானால் நம் அமரர்கள் அவன் ஆத்மாவை எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தம் கடமையில் தவறுவதில்லை. பின்னர் அவர்கள் தங்களின் உண்மையான பாதுகாவலனான அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவார்கள். அப்போது தீர்ப்பு கூறும் அதிகாரம் அவனுக்கே உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவன் கணக்கு வாங்குவதில் மிகவும் விரைவானவன். நபியே நீர் கூறும், நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் சிக்கி தவிக்கும் சமயத்தில் எங்களை இதைவிட்டு காப்பாற்றிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்துவோரில் ஆகிவிடுவோம் என்று பணிவாகவும் மறைவாகவும் நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களே
அப்போது உங்களை காப்பாற்றுகிறவன் யார்? இதிலிருந்தும் இன்னும் மற்றெல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாஹ்வே. அப்படி இருந்தும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்களே என்று நபியே நீர் கூறும். உங்கள் தலைக்கு மேலிருந்தோ அல்லது உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்தோ உங்களுக்கு துன்பம் ஏற்படும்படி செய்யவும் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களில் சிலர் சிலருடைய கொடுமையை அனுபவிக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நம் வசனங்களை எவ்வாறு பல வகைகளில் தெளிவாக்கி விவரிக்கின்றோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. நபியே, திரு குர்ஆன் ஆகிய இது முற்றிலும் உண்மையாக இருந்தும் உம் சமூகத்தார் இதை நிராகரிக்கின்றனர். எனவே நான் உங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவன் அல்ல என்று நபியே நீர் கூறிவிடும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, அதனை சீக்கிரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நபியே, நம் வசனங்களை பற்றி வீண் வாதம் செய்து கொண்டிருப்போரை நீங்கள் கண்டால் அவர்கள் அதை விட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தும் வரையில் நீங்கள் அவர்களை புறக்கணித்துவிடும். இக்கட்டளையை விட்டு ஷைத்தான் உம்மை மறக்கும்படி செய்துவிட்டால் நினைவு வந்ததும் அந்த அநியாயக்கார கூட்டத்தினருடன் நீர் அமர்ந்திருக்க வேண்டாம். வீண் விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அவர்களுடைய செய்கைகளின் கணக்கில் பயபக்தி உடையவர்களுக்கு யாதொரு பொறுப்பும் இல்லை. எனினும் அவர்கள் பயபக்தி உடையவர்களாகும் பொருட்டு அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வது பொறுப்பாகும். நபியே, யார் தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றிவிட்டதோ அவர்களை விட்டுவிடும். எனினும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த செயல்களின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக் கொள்ளும் எனும் உண்மையை குர்ஆனை கொண்டு நினைவுறுத்தும். அந்த ஆத்மாவுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலரோ பரிந்து பேசுபவரோ இல்லை. தாங்கள் செய்த பாவத்திற்கு ஈடாக தங்களால் இயன்ற அத்தனையும் கொடுத்தாலும் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இவர்கள் தாங்கள் செய்த செய்கைகளாலேயே தங்களை நாசமாக்கிக் கொண்டார்கள். இவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் இவர்களுக்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. நபியே, நீர் கூறும், நமக்கு யாதொரு நன்மையும் தீமையும் செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றையா நாம் அழைப்போம்? அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிய பின்னரும் நாம் வழி தவறி நம் பின்புறமே திரும்பி விடுவோமா? அவ்வாறாயின் ஒருவனுக்கு நண்பர்கள் இருந்து அவனை அவர்கள் எங்களிடம் வந்துவிடு என நேர்வழி காட்டி அழைத்துக் கொண்டிருக்கும் போது ஷைத்தான் அவனை வழி தவறச் செய்து பூமியிலே தட்டழிந்து திரிகிறானே, அவனைப் போன்று ஆகிவிடுவோம். இன்னும் கூறும், நிச்சயமாக அல்லாஹ் காட்டும் நேர்வழியே நேர்வழியாகும். எல்லா உலகங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே வழிபடுமாறு நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம். அன்றியும் தொழுகையை நிலைநிறுத்தவும் அவனுக்கே அஞ்சி நடக்கவும் ஏவப்பட்டுள்ளோம். அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அவன்தான் வானங்களையும் பூமியையும் உண்மையாகவே படைத்தான். அவன் ஆகுக என்று சொல்லும் நாளில் அது உடனே ஆகிவிடும். அவனுடைய வாக்கு உண்மையானது. எக்காலம் சூர் ஊதப்படும் நாளில் ஆட்சி அதிகாரம் அவனுடையதாகவே இருக்கும். அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவனே பூரண ஞானமுடையோன், யாவற்றையும் நன்கறிந்தோன். இப்ராஹிம் தம் தகப்பனார் ஆசரிடம், விக்கிரகங்களையா நீர் தெய்வங்களாக எடுத்துக் கொள்கிறீர்? நான் உம்மையும் உம் சமூகத்தாரையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை நிச்சயமாக பார்க்கிறேன் என்று கூறினார். அவர் உறுதியான நம்பிக்கை உடையவராய் ஆகும் பொருட்டு வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியை இவ்வாறு காண்பித்தோ. ஆகவே அவரை இருள் மூடிக்கொண்டபோது அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார். இதுதான் என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்தபோது அவர், நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார். பின்னர் சந்திரன் பிரகாசத்துடன் உதயமாவதைக் கண்டு அவர், இதுவே என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்தபோது அவர், என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லையானால் நான் நிச்சயமாக வழி தவறியவர்கள் கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறினார். பின் சூரியன் மிக்க ஒளியுடன் உதயமாவதை கண்டபோது, இதுவே என் இறைவன், இது எல்லாவற்றிலும் பெரியது என்று அவர் கூறினார். அதுவும் அஸ்தமிக்கவே அவர், என் சமூகத்தாரே, நிச்சயமாக நீங்கள் ஆண்டவனுக்கு இணை வைக்கும் ஒவ்வொன்றையும் விட்டு நிச்சயமாக நான் விலகிவிட்டேன் என்று கூறினார்.
வானங்களையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே நான் உறுதியாக என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். நான் முஷ்ரிக்கானவனாக இணை வைப்போரில் ஒருவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார். அவருடன் அவருடைய கூட்டத்தார் விவாதித்தார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வை பற்றி விவாதிக்கவா நீங்கள் என்னிடம் வந்துள்ளீர்கள்? அவன் நிச்சயமாக நேர் வழிகாட்டிவிட்டான். நீங்கள் அவனுக்கு இணையாக்குபவற்றை பற்றி நான் பயப்பட மாட்டேன். என் இறைவன் நாடினால் அன்றி எதுவும் நிகழ்ந்து விடாது. என் இறைவன் தன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றான். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கூறினார். உங்களுக்கு அவன் எந்த அத்தாட்சியும் இறக்கி வைக்காமல் இருக்கும் போது நீங்கள் அல்லாஹுவுக்கு இணை வைப்பது பற்றி பயப்படவில்லை. அப்படி இருக்க நீங்கள் அவனுக்கு இணை வைப்பவற்றுக்கு நான் எப்படி பயப்படுவேன்? நம் இரு பிரிவினரில் அச்சமின்றி இருக்க தகுதியுடையவர் யார்? நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் கூறுங்கள் எனவும் கேட்டார். எவர் ஈமான் கொண்டு அதன் பின்னர் தம்முடைய ஈமானை அநீதியை கொண்டு களங்கப்படுத்தவில்லையோ அவர்களுக்கே அபயம் உண்டு. இன்னும் அவர்களே நேர்வழியை பெற்றுக் கொண்டவர்கள். இவை நம்முடைய ஆதாரங்களாகும். நாம் இவற்றை இப்ராஹீமுக்கு அவருடைய கூட்டத்திற்கு எதிராக கொடுத்தோம். நாம் விரும்புவோருடைய பதவிகளை மேலும் மேலும் உயர்த்துகிறோம். நிச்சயமாக உம்முடைய இறைவன் பூரண ஞானமும் பேரறிவும் உள்ளவன். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாகூபையும் சந்ததியாக கொடுக்க அருளினோம். இவர்கள் அனைவரையும் நாம் நேர்வழியில் செலுத்தினோம். இதற்கு முன்னர் நாம் நூஹையும் அவருடைய சந்ததியிலிருந்து தாவூது, சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன் ஆகியோரையும் நேர்வழியில் செலுத்தினோம். இப்படியே நாம் நன்மை புரிவோருக்கு நற்கூலி வழங்குகிறோம். இன்னும் ஜகரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ் இவர்கள் யாவரும் நேர்வழி சார்ந்த சாலிகானவர்களில் நின்றும் உள்ளவர்களே. இன்னும் இஸ்மாயில், அல் எசௌ, யூனுஸ், லூத் இவர்கள் யாவரையும் உலகத்தில் உள்ள அனைவரிலும் மேன்மையாக்கினோ. இவர்களுடைய மூதாதையர்களில் இருந்தும் இவர்களுடைய சந்ததிகளில் இருந்தும் இவர்களுடைய சகோதரர்களில் இருந்தும் பலரை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை நேர்வழியில் செலுத்தினோ. இதுவே அல்லாஹுவின் நேர்வழியாகும். தன் அடியார்களில் அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களை அதில் செலுத்துகிறான். பின்னர் அவர்கள் இணை வைப்பார்களானால் அவர்கள் செய்து வந்ததெல்லாம் அவர்களை விட்டு அழிந்துவிடும். இவர்களுக்குத்தான் நாம் வேதத்தையும் அதிகாரத்தையும் நபித்துவத்தையும் கொடுத்தோ. ஆகவே இவற்றை அவருடைய சந்ததியினர் நிராகரித்து விட்டால் இவற்றை நிராகரிக்காத மக்களை இவர்களுடைய இடத்தில் நாம் நிச்சயமாக நியமித்து விடுவோம். இவர்கள் யாவரையும் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தினான். ஆதலால் இவர்களுடைய நேர்வழியையே நீரும் பின்பற்றுவீர்களாக. இதற்காக நான் உங்களிடம் எவ்வித பிரதிபலனையும் கேட்கவில்லை. இது இக்குர்ஆன் உலக மக்கள் யாவருக்கும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை என்றும் கூறுவீராக. இவர்கள் அல்லாஹுவின் மேன்மையை அறிய வேண்டிய முறையில் அறியவில்லை. ஏனெனில் அவர்கள் அல்லாஹ் எந்த ஒரு மனிதர் மீதும் எந்த வேதத்தையும் இறக்கவில்லை என்று கூறுகின்றனர். அவர்களிடத்தில் நீர் கூறும் பிரகாசமானதாகவும் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் மூசா கொண்டு வந்தாரே, அந்த வேதத்தை இறக்கியவர் யார்? அதனை நீங்கள் தனித்தனி ஏடுகளாக ஆக்கி அவற்றில் சிலவற்றை வெளிப்படுத்துகிறீர்கள், பெரும்பாலானவற்றை மறைத்தும் விடுகிறீர்கள். அவ்வேதத்தின் மூலமாகவே நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் அறியாமல் இருந்தவையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டீர்கள். நபியே, மேலும் நீர் கூறுவீராக, அல்லாஹ்தான் அதை இறக்கி வைத்தான், பின்பு அவர்களை தன் வீணான தர்க்கத்தில் விளையாடிக் கொண்டிருக்குமாறு விட்டு விடுவீராக. இந்த வேதம் நல்லாசிகளை கொண்டு வருவதாகவும் இதற்கு முன் வந்த வேதங்களை மெய்ப்படுத்துவதாகவும் நாம் இறக்கி வைத்துள்ளோம்.